ஹாய், ஹலோ, வெல்கம் டு எஸ்ஜி ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி செய்கிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தக்காளி சட்னிக்கு தேவையான பொருள், இதில் வந்து வெங்காயம், பூண்டு, புளி இதில் வச்சுருக்கேன். அது கூட வரமிளகாய் வச்சுருக்கேன். அது கூட நம்ம தக்காளியும் சேர்ந்து இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி பண்ண போகிறோம். வாங்க, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வடச்சட்டியில் வந்து வெங்காயம், பூண்டு ப்ளஸ் இந்த புளி போட்டுக்கணும். ஆயில் வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கணும். இது கூட நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் கூட ஆட் பண்ணிடணும். வெங்காயம் வந்து நல்ல ஆயில வந்து நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிற அளவுக்கு தான் சட்னி நல்லா டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதக்கியாச்சு. அது கூட நம்ம இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மசிங்கிற மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நல்லா ஆயிலில் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுன்னா அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா ஆற வச்சு அரைச்சோம்னா தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு மசி நல்லா ஆயிலில் வணங்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நல்லாயிருக்கும் சட்னி.
ஆயில வரமிளகாய் பூண்டு இஞ்சி புளி தக்காளி ஆனியன் எல்லாமே நல்லா வந்து வணக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா நமக்கு இப்போ தக்காளி சட்னி ரெடி. பாருங்கள், இப்போ சூடு ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தக்காளி சட்னியை அரைச்சாச்சு. தக்காளி சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.